நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன் மெஸ்ல இருக்கும். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் பார்க்கிங் கேட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நான் கரெக்டான லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்கள் போய் பாருங்க. ஆக்சுவலி இங்கேயே சாப்பிடலாம் தான் நீங்க பிளான் பண்ணி வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப சண்டேனால க்ரௌடாக இருந்தனால பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல போய் நம்ம உள்ள போய் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க போகலாம். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் அங்கே வந்து கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கே 1.5 hours ஆயிடுச்சு. டியூ டு சம் டிராஃபிக் இந்த ரெண்டு கவரில் இருக்க பொருள் தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஓபன் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் பிரித்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. முதல்ல என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிடுறேன். சைட் டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா வந்து எறா தொக்கு, நெத்திலி ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, ஆம்லெட் வாங்கியிருக்கோம். கூடவே வந்து மீல்ஸ் வாங்கியிருக்கோம், நான்வெஜ் மீல்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 80 rupees அங்கே சாப்பிட்றதா இருந்தால், பார்சல் வாங்கிட்டு வந்ததுனால 90. மீல்ஸில் அன்லிமிடெட் மீல்ஸும் அவங்க இருக்குது, அதில் வந்து 120 rupees ப்ரைஸ். இதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நான்வெஜ் மீல்ஸ்ன்றனால ரெண்டு கிரேவி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஃபிஷ் கிரேவி, இன்னொன்று வந்து சிக்கன் கிரேவி நான்வெஜ்ஜில். வெஜ்ஜில் வந்து முள்ளங்கி சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, மோரும் கொடுக்குறாங்க. தொட்டுக்க பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பொரியல் தராங்க, ஒன்று கோஸ் பொரியல், ஒன்று வந்து வாடகா பொரியல், கூடவே அப்பளமும் தராங்க. பட் அப்பளம் நான் இங்கே வைக்கல, ஆல்ரெடி நான் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ இதெல்லாம் ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். வந்து சிக்கன் குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கனில் பார்த்தீங்கன்னா பீஸ் வச்சுருக்காங்க, ஒரு பீஸ் இருக்குது, ஊற்றிடலாம். சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா வந்து திக்னஸ் அவ்வளோ இல்லை, லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது. நான் வந்து திக்னஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும்னு நினச்சேன், பட் திக்னஸ் இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீட்டு ஸ்டைல் சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காரம்னு பார்த்தீங்கன்னா கூட காரம் அந்தளவு இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரை கொடுக்கலாம். சிக்கன் கிரேவி சாப்பிட்டு முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன் குழம்பு போகலாம். இப்போ கலரே நல்லா அப்படியே ரெட் கலரில் இருக்கு, ஆரஞ்சிஷா. மீன் குழம்பும் அதே மாதிரி தான், திக்காக இல்லை, தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, மற்றபடி நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, மீன் குழம்போட இப்போது நம்ம ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நார்மலாக மீன் குழம்போட ஆம்லெட் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் அதை வச்சு ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்கு மீன் குழம்பு வித் ஆம்லெட், இஸ் சூப்பர். இப்போ சிக்கன் 65 சாப்பிட்டு பார்க்குறேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஷியான பீஸாக தான் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போனாக இல்லை, நல்லா போன்லெஸ் பீஸாக இருக்குது, நைஸ். ஆக்சுவலாக வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா டெண்டரியாக இருக்குது, ஜூஸியாக நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றி சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் அந்த மீன் குழம்பு வச்சு எல்லா சைட் டிஷ்ஷும் வச்சு சாப்பிட போகிறேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, ஒரு 2-3 பேர் கூட இதில் நல்லா சாப்பிட்லாம். நெத்திலி ட்ரை பண்ணுறேன், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பாருங்களேன் நெத்திலி. இது ஒரு 3 பேர் கூட சாப்பிட்லாம். சரி ஃபஸ்ட்டு இதை நான் தனியாகவே சாப்பிட்றேன், கொஞ்சம் லெமன் கூட புழிஞ்சிக்கிறேன்.
வரும். நெத்திலி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலிலாம் வந்து ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வரும் பெரிய ஹோட்டலாக இருக்கட்டும் எங்கே போனாலுமே. பட் இங்கே அந்த ஸ்மெல்லு தெரியல, அதுதான் ஒரு மெயின் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் ஊற்றிக்கலாம். நான்வெஜ் கிரேவி ரெண்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வெஜ்ஜுக்கு போயிடலாம். முள்ளங்கி சாம்பார் தந்திருக்காங்க. எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாம்பார் சாப்பிட்டனால எனக்கு வந்து அந்தளவு டேஸ்ட் அவ்வளோ இதுவாக இல்லை. மேபி அது நான்வெஜ் சாப்பிட்டனால அது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு போல லெவல். ஸோ ஓகே ஃபைன், ட்ரை பண்ணலாம், அவ்வளோ இதுவாக இல்லை. ப்ரான் இருக்குது, நம்ம இன்னும் ப்ரான் ட்ரை பண்ணவே இல்லை. ஏதாவது எறா ஃபஸ்ட்டு ஒரு எறா விரும்பி சாப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா உள்ள. அப்படியே தொட்டோன்னு அப்படியே புட்டுட்டு வந்துருச்சு. ப்ரான் வந்து ரைஸோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்ரானில் பார்த்தீங்கன்னா நிறைய பெப்பர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெப்பர் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாகவே தெரியுது. அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஒரு செட்டி நாட் ப்ரான் ஃப்ரைன்றதுக்கான ப்ரான் தொக்குன்றதுக்கான இதுவாக இருக்குது. நல்லா பெப்பர் தூக்கலாக அப்படியே ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஒரு ஒரு ஈச் பைட்லேயும் அந்த பெப்பரோட டேஸ்ட் நமக்கு ஹைலைட்டடாக தெரியுது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஜ்ஜில் வந்து ரெண்டு பொரியல் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இன்னும் டேஸ்ட் பண்ணல, அதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒன்று கோஸ் பொரியல், இன்னொன்று வந்து வாழைக்காய் பொரியல். நல்லாயிருக்கு. கோஸ் பொரியல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாதிரி பிளெண்டடாக அரைச்சி வச்சுருக்காங்க. அது கூட கொஞ்சம் தக்காளி சீரகம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு வெஜ் கிரேவிக்கு கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, வாழைக்காய் சாப்பிட்டு பார்க்கலாம். வாழைக்காய் பொரியலில் கூட பார்த்திங்கன்னா வந்து மசாலா அவ்வளோ ஹெவியாக இல்லை, ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு காரமான ஒரு கிரேவியோடு இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக ஆப்டாக இருக்கும். நம்மக்கிட்ட இன்னும் வந்து ரசம் இருக்குது. நான் இதுவே நிறைய சாப்பிட்டனால ரசத்தை லாஸ்ட்டாக தனியாக குடிச்சிக்கலான்ட்ருக்கேன். ப்ளஸ் கூடவே நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேறு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரசத்தை குடிக்கிறேன். இந்த அன்லிமிட்டெட் மீல்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வேர்த்தான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு மீல் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறோம். இப்போ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது ஃப்ரைட் ரைஸில் ஒரு பேக்லேயே. நிறைய பீஸ் இருக்குது. சரி சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். வேறு லெவலாக இருக்குது இங்கே. அந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த சாஃப்டாக இருக்குது. அந்த நிறைய ஆயில் கூட இல்லை. அஜினமோட்டோலாம் கூட ரொம்ப மைல்டாக தான் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து மீல்ஸு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கூடவே கொஞ்சம் சைட்ஸோடு தான் ட்ரை பண்ணோம். அண்ட் எவ்ரி திங் வாஸ் ஸோ ஸோ டேம் குட். அண்ட் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் ஃப்ரைட் ரைஸ். கண்டிப்பாக நீங்கள் செந்தில்நாதன் மிஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள். யூ வில் நெவர் எவர் ரிக்ரெட். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. அண்ட் நாட் ஒன்லி ஃப்ரைட் ரைஸ், அதர் ஃபுட்ஸுமே சூப்பராக தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தநாதன் மெஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு செட்டிநாத் ஸ்டைல் மெஸ் தான். ஒரு மெஸ் அஸ் வெல் அஸ் ஒரு வீட்டில் செய்கிறதுக்கான டேஸ்ட் அங்கே இருக்குது. அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிட்டி சென்டர் பார்க்கிங் கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் லொக்கேஷன் தரேன், நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லோ ப்ரைஸ், ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸ் தான். அதுவும் மயிலாப்பூரில் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ஒரு ஃபுட்டு கிடைக்குதுன்னா அது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயந்தான். எல்லாமே ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் 150 தான் இருக்கும் ஒரு ஈச் டிஷ்ஷு. ஸோ நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Until then, bye from Logi.